ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. காதல் அப்படின்ற ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமனங்கள் ஒன்று சேர்றது தாங்க காதல் அப்படின்னு சொல்லணும். அதாவது காதலுக்கு நம்ம எல்லாருமே ஆதரிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். சாதி, மதம், பேதம் இது எதுவுமே பார்க்காம வர்றது தாங்க காதல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு சில காதல் ஜோடிகள் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காதல் ஜோடிகளை பார்க்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே ரொம்ப வெறுப்பு வருதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கே இடெல்லாம் போய் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ரொம்ப பார்க்கவே கேவலமான விஷயங்களை பண்ணி கொண்டு தாங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பீச் அப்படின்றது காதல் ஜோடிகளுக்கு நேர்ந்து விட்டாச்சு, பார்க்குன்றதும் காதல் ஜோடிகளுக்கு நேர்ந்து விட்டாச்சு. அங்கெல்லாம் குழந்தைங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியலங்க. அங்கே தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதாவது போக்குவரத்தவங்க கையில் வட கோழி கொடுத்தா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பழமொழி தாங்க ஞாபகம் வருது. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம இந்து கோயில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. சரியான பராமரிப்பு எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். பெரிய பெரிய கோயில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வர கோயிலில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒரு சில மலை கோயில்கள் இல்லை ஒரு சில ரெகுலராக மக்கள் வராத கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குங்க. சும்மா ஒரு 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் போதும், நம்ம ஃப்ரீயாக படம் பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க நடந்துகிட்ருக்கு. ஒரு ஒரு தூணுக்கு இடையிலையும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு பாதி பேர் மன நிம்மதியை தேடி தான் போகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தாங்கன்னா அவ்வளோதாங்க. குழந்தைங்களெல்லாம் எப்படி கோயிலுக்கு போகிறது கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும், இதெல்லாமே கண்டிப்பாக குறைக்கப்படணும். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஷோவில் சந்திக்கிறேன். அதை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்மை மித்திரன் சஞ்சு. வணக்கம்.